நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவாக ப்ரீமியம் வீடியோ நேயர்களில் வந்து ஆமாம், ஒரு எனக்கே தெரியலை, நீங்கள் கமெண்ட்டு உங்கள்கிட்டருந்து வந்ததுக்கப்புறம் தான் 100வது வீடியோ தாண்டிட்டோம் அப்படின்றத விளையாட்டு போல் இருக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு மேலாக, 200 நாட்களுக்கு மேலாக 100வது வீடியோ போட்டிருக்கோம். அப்போ ஆப் வந்து ஒரு விளையாட்டு போல் ஆரம்பித்து இன்றைக்கு 100 வீடியோக்கள் ஆகிவிட்டது. அதில் ஒருத்தர் வந்து 1000வது வீடியோ தொடுவதற்கு வாழ்த்துக்கள் குருஜின்னு போட்டிருந்தார். ஏன் வாழ்த்துறது தான் வாழ்த்துறீங்க, அதில் வேறு ஏன் கஞ்சத்தனம், 10000வது வீடியோன்னு வாழ்த்தினா கூட ஒரு இது இருக்குது. இப்போ 100வது வீடியோவே இப்படி போயிட்டுருக்கும்போது 1000 வீடியோ வந்து என்ன ஒரு 2 வருஷத்துலேயே வந்துடும் போல் தெரியுது. திடீர்னு நினச்சா வந்து எப்படி வேணாலும் நம்ம போட்டுடலாமே. அதே போல் வந்து நம்முடைய யூடியூப் சேனலே கொஞ்சம் அதிக நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பித்ததாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறது இப்போ ஒரு 1 வருஷம் 2 வருஷமாக தானே, அந்த 2 வருஷம் தான் ஆக்டிவாக வந்து இருக்கிறது, போட ஆரம்பித்தது 2 வருஷத்தில் தான். 1 வருடமாகத்தான் அதிகமான வீடியோக்கள் போடுகிறோம். அப்போ இதில் வந்து இந்த 1 வருடத்துலேயே கிட்டத்தட்ட 1000 வீடியோ யூடியூப்பில் பொது வீடியோக்கள் போட்டோமே, பொது வீடியோக்கள் வந்து 1000 வீடியோக்கள். இதில் எத்தனையுமே ராசி பலன்கள்லாம் கிடையாது, கண்டென்ட் தானே, ராசி பலன்கள், இந்த குரு பயிற்சி இதெல்லாம் வந்து ஒரு 10-20 வீடியோக்களுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம தான் மாசராதிபலன், மாச ராசி பலனோ அல்லது வார ராசி பலனோ போடுறதே இல்லையே. கண்டென்ட் வீடியோவே கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு வந்துருச்சு, 1000 வீடியோ 900 வீடியோக்கள் போட்டிருக்கோம் ப்ரீமியம் வீடியோக்களை தவிர்த்து, கண்டென்ட் வீடியோக்களே வந்துருச்சு. ஆகவே உங்களுடைய ஆர்வத்திற்கேற்றாற் போல தான், நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதற்கேற்றாற் போல் என்னுடைய நேரத்தை பொறுத்து. இப்போ லாக்டவுனில் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் லாக்டவுனில் தான் வந்து அதிகமாக இத்தனை பெரிய வேலை பொழு லாக்டவுனில் வரும்ன்றது தான் தெரியாமல் போச்சு. லாக்டவுனில் தான் முன்னை விட அதிகமான பிஸியாக இருக்கேன், அதிகமான பேர் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க, ஜோசியத்தில் அவ்வளோ பெரிய இதாகி போச்சு என்னன்னு தெரியல. சரி, இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கமெண்ட்டை படித்தேன், என்னென்னா ஜாதகம் போட்டு காட்டுவது, ஜாதகம் போட்டு காட்டுவது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஜாதகம் போட்டு காட்டுறதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது மாதிரியான ஒரு இது ரெடி பண்ணுங்கள், அது மாதிரி இது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஜாதகம் போட்டு காட்டுறது வந்து அதுவும் எனக்கு தெரியும், ஒரு கண்டென்ட்டை வந்து ஜாதகமாக போட்டு காட்டும்போது ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆகவே வந்து அடுத்து வந்து ஒரு ஜாதகம் போடுற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். மேலேயே வந்து ஜாதக கட்டமாகவே போட சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொருத்தர் கேட்டிருந்தார், அதுவும் ஒன்று மனசில் பிடிச்சிருந்தது, என்னென்னா நல்ல விஷயங்களையே சொல்கிறீங்களே, தெளிவான ஒளி பொருந்திய ஜாதகங்களையே சொல்கிறீங்களே, யோக ஜாதகங்களையே சொல்லுகின்ற நீங்கள் அவயோக ஜாதகங்களை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, கஷ்டங்களையும் தெரிஞ்சுக்கிட்டால் தானே வந்து கஷ்டப்படுகின்ற ஜாதகங்கள் எப்படி இருக்கும், அது என் மைண்டில் இருக்குது, அதுவும் என் மைண்டில் இருக்குது, கஷ்டப்படுகின்ற ஜாதகங்களையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து ஒரு வாழ்க்கையின் 2 பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து அதை வந்து உண்மையாக உணர முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து நிச்சயமாக உண்டு. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் போட சொல்கிறேன். இது வந்து கூட அவயோ, இது வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட், அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா குரு அணி லக்கணங்களுக்கு சுக்கரணி தசைகள் வரக்கூடாது, சுக்கர அணி லக்கணங்களுக்கு குரு அணி தசைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன். இந்த அமைப்பில் வந்தால் அது வந்து ஒரு மாறுபாடான பலன்களை தரும், அதைத்தான் அவயோக திசைகள்னு சொல்கிறேன். குறிப்பாக சுக்கர அணியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் குரு செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு, இந்த 4 திசைகள் நல்ல பலன்களை செய்யாது, கூடுதலாக கேதுவும் அவருக்கு நல்ல பலன்களை தராதவர், இதை வந்து அவயோகர்கள்னு சொல்லுவோம். அப்போ அந்த அவயோகர்கள் 3, 6, 10, 11 எங்காவது நல்ல இடங்களில் நட்பு நிலைகள் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி குரு அணி லக்கணங்களை பிறந்தவங்களுக்கு சுக்கரன் சனி புதன் இந்த 3 கிரகங்களுடைய இது வந்து நல்ல பலன்களை தராது, அதாவது மேஷ லக்கணம், தனுசு, மீனம், இது மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், இது என்னது கடகசிம்மம், இந்த லக்கணங்களை பிறந்தவங்களுக்கு சுக்கரன் சனி புதன் இந்த 3 கிரகங்கள் கூடுதலாக ராகு இந்த 4 கிரகங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாதகமான இடத்துல போய் மாட்டிக்கிட்டால் அது வந்து நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கணும், கூடுதலாக சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த நிலைமைகளை வந்து எப்போது ஜோதிடத்தை ஆழமாக உள்ளே சென்று ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நம்முடைய ஜாதகமே, இப்போ நீங்கள் பெரும்பாலும் வந்து என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்க யாரும் ஜோசியம் ஜோதிடருக்காக வரல, நான் வந்து ஜோசியம் பார்க்க போகிறேன், எனக்கு ஜோதிடம் வந்து ஏன்னா நேரடியாக எங்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசை சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட ரெக்வஸ்ட்டும் அனுப்புகிறீங்க,
நான் இப்போதைக்கு வந்து நேரடியான ஒரு நேரடி சிஷ்ய அமைப்போல் இப்போதைக்கு துவங்குற மாதிரியான அமைப்புகள் இல்லை ஆன்லைன் கிளாஸை தவிர்த்து. ஏன்னா என்னுடைய வீடியோ கால் பார்க்குற எல்லாரும் ஆன்லைன் கிளாஸில் வரும்போது எல்லாம் வந்துடும். இன்னொன்று நேரடியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு 100-200 பேர் அசோசியேஷன் கிளாஸில் கலந்துக்கிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என்னுடைய நேரடியான சிஷியர்கள் தான். அதனால் நீங்கள் நேரடியான சிஷியன் நான் பக்கத்திலே அருகிலே அந்த காலத்தில் மாதிரி குருவின் காலை அமுக்கி கொண்டே கற்றுக்கொள்ளுகின்றது அந்த உவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குருவின் காலின் அடியில் இருந்து குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டே கற்றுக்கொள்வது அப்படின்லாம் வந்து காலத்திற்கேற்ப இந்த காலத்திலலாம் செய்ய முடியாது. ஆகவே என்னுடைய வீடியோவை பார்க்கின்ற அத்தனை பேரும் ஒரு குருவின் அமைப்பிலிருந்து ஒரு சீடனின் மனநோக்கிலிருந்து பார்க்கின்ற அத்தனை பேருமே என்னுடைய நேரடி சீடர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் தான். சரி, இப்போ வந்து இந்த அவயோக திசைகள் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவயோக திசைகள் அதிலே வந்து ஒரு நல்ல ஜாதகத்தை தான் விளக்கப் போகிறேன். ஆனால் நிச்சயமாக அந்த கமெண்ட் கொடுத்தவருடைய இதை வந்து நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். அதாவது தரித்திர ஜாதகம் அதையும் நான் எழுதியிருக்கிறேன். தரித்திர ஜாதகத்தையும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். யாருமே இப்போ இங்கே கட்டுரைகளை படிக்கிறது இல்லை. அடுத்து சுபத்துவ சூட்சுமோ உள்ள கட்டுரைகள் எழுத போகிறேன். அந்த கட்டுரைகளை படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து வீடியோக்களுக்கு வருகின்ற மாதிரியாக இருக்கும். ஆகவே இந்த கட்டுரைகள் இப்போ இப்போதைக்கு இருக்கின்ற இப்போது நான் சொல்லுகின்ற இந்த இப்போ கட்டத்தை போடப்போகின்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அவயோக திசைகள்னு நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, ஒருவருக்கு வரக்கூடாத திசைகள், அந்த திசைகள் எந்த மாதிரியான இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை செய்யும், அவயோக திசைகள் எப்போது நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க ஜாதகமாக இப்போ கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் இப்போ ஒரு ஜாதகம் வரப்போகுது பாருங்கள். அதாவது ஸ்க்ரீனில் இன்னும் இப்போ ஜாதகத்தை போட்டிருப்பாங்க. இந்த ஜாதகர் 19/6/1995 19/6/1995 அதிகாலை 2:08 AM ஈரோட்டில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர். மேஷ லக்னம், இந்நேரம் ஜாதகத்தை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேஷ லக்னம், லக்னத்தில் கேது, 2 புதன் சுக்கிரன், 3 சூரியன், 5 செவ்வாய், 7 ராகு, 8 குரு, 11 சந்திரன், 12 சனி. நல்லா பார்த்துக்கோங்க, ஜாதக கட்டம் வந்திருக்கும். ஈரோட்டில் பிறந்தவர், தம்பிக்கு என்ன 25 வயசு தான் ஆகுது. இப்போவே வந்து ஒரு மேஷ லக்னம். இந்த லக்னத்தில் பாருங்கள், பிறக்கும்போது குருதசை இருப்பு. ஏன்னா இவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். புரட்டாதி நட்சத்திர 4ஆம் பாதம் அந்த அமைப்புகளில் பிறந்துட்டாலே வந்து 1ஆம் பாதம் அதில் பிறந்துட்டாலே வந்து ஒரு குருதசை 15 வருஷம் வந்து உங்களுக்கு பாக்கி இருக்கும். அப்போ அந்த அமைப்பில் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. குருதசை இருப்பு 15 வருடம் 4 மாதம் 4 நாட்கள் மேதம். 15 வயசுக்கு அப்புறம் தற்போது இவருக்கு சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி தசைக்கு அடுத்து புதன் தசை, கேது தசை, சுக்கரதசை வரும். அப்போ 15 வயது முதல் இந்த மேலே தெரிகிற ஜாதகத்திற்கு 15 வயது வரை குருதசை, 34 வயது வரை சனி தசை, 51 வயது வரை 51 வயசு வரைக்கும் புதன் தசை, 58 வயசு வரைக்கும் கேதசை 7 வருஷம், 58 வயசுலேருந்து 20 வருஷம் 78 வயசு வரைக்கும் இது சுக்கரதசை வரும். ஆக ஒரு இந்த மனிதனுக்கு இந்த பையனுக்கு இந்த 25 வயசு வாலிபனுக்கு 15 வயதிலிருந்து 15 வயசு வரைக்கும் குருதசை யோகதசை, 15 வயதிலிருந்து 78 வயது வரைக்கும் தன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் அவயோக தசைகள் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுகின்ற தசைகள் தான் வருது. அப்போ இந்த பையனுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க 78 வயசு வரைக்கும் மறுபடியும் கட்டத்தை பாருங்கள், வாழ்நாள் முழுக்க 78 வயசு வரைக்கும் அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அருளணி பொருளணியில் பிரித்த மேஷலக்கணத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்கிற சனி புதன் சுக்கரன் வருதே, அப்போ இந்த பையன் எப்படித்தான் வாழ்வார் அப்படின்னு நீங்கள் கேட்டீர்களேயானால், இந்த ஜாதகம் சராசரி ஜாதகத்தை விட ஒரு விதத்தில் ஒரு வகையில் மிகவும் உயர்வாக இதே சனி புதன் சுக்கர திசைகளில் மிகவும் நன்றாக வாழக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம். சரி, இந்த இடத்துல தான் நம்முடைய அந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன். எந்த ஒரு இதே நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறார், புதன் சுக்கிரன் இருவரும் 2ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். இங்கே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 மட்டுமே இருக்க வேண்டும். அதிலும் நட்பு வீட்டில் மூலநூல்கள் என்ன சொல்லுதாங்கன்னா, 3, 6, 10, 11 எப்படி இருந்தாலும் நல்ல பலன் செய்யும் சொல்கிறாங்க. ஆனால் அது துல்லியமானதல்ல. என்னுடைய ஆய்வுக்கு பிறகு நான் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருந்தால் மட்டுமே அது நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பு கூட இந்த ஜாதகத்தில் இல்லை.
அந்த அமைப்பு கூட இந்த ஜாதகத்துல இல்லாம இந்த ஜாதகத்தில் சனி 12 ஆம் இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் 2 ஆம் இடத்துல இருக்கிறார்கள். அப்ப நான் சொல்லுகின்ற ஒரு விதி விளக்கு, அதுக்காக அந்த ஜாதகத்தை உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த ஜாதகத்தை உங்களுக்கு விளக்குறேன். ஒரு விதி விளக்கு அடிப்படையில் ஒரு ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்கள் ஓரளவுக்காவது புரிந்து கொண்டால்தான் நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை வந்து சுபத்துவ சுற்றுநூல் ஒரு ஹவு டு ப்ரெடிக்ட், ஹவு டு ஜட்ஜ் ஏ ஹோரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். முதல்ல பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுகின்ற லக்னாதிபதி வலு, எதையும் ஒருவர் வலுத்து அனுபவிக்க வேண்டுமெனில் அவருடைய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் நான் கொடுக்கிறேன், நீங்கள் பிடித்துக் கொள்ளுறதுக்கு கைகள் இருந்தா தான் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்றேன். இந்த அமைப்பின்படி இவருடைய லக்னாதிபதியாகிய செவ்வாய் 5 இடத்துல அதிநட்பு வீட்டுல, ராசியில வந்து அதிநட்பு வீட்டுல இருக்கிறார், அம்சத்துல வந்து கண்ணியில இருக்கிறார், இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே வந்து சுக்கரனுடைய சுக்கரனுடைய சுபராகிய 2-7 கூடிய தனாதிபதியாகிய பூரம் நட்சத்திரத்துல பூரம் 2 பாதத்துல இவர் இங்கே 5 பாவகத்துல இருக்கிறார். பொதுவாக சனி செவ்வாய் பாவக்கிரகங்கள் 5-9 இடங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், இருப்பது தவறுதான். இங்கே வந்து அவர் 5 இடத்துல இருப்பது தவறுதான். அப்படின்னாலும் அங்கே பௌர்ணமியை விட்டு அப்போதுதான் விலகி இருக்கின்ற பஞ்சமி திதிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனின் பார்வை அவருக்கு இருக்கிறது. மிக மிக முக்கியமான ஒரு விதி நான் அடிக்கடி சொல்லுவேன். செவ்வாய் சந்திரனால் புனிதப்படுத்தப்படுவார், சுபத்துவப்படுத்தப்படுவார். சனி குருவால் சுபத்துவப்படுத்தப்படுவார். இதை வந்து நான் அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இங்கே லக்னாதிபதி ஓரளவிற்கு சேதப்படாத ஒளி பொருந்திய சந்திரனுடைய, இங்க தேவரேன்னா எடுக்கக்கூடாது, நான் அடிக்கடி நம்ம வீடியோக்களில் பிரீமியம் வீடியோக்களில் இதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். ஆக இந்த அமைப்பில் வந்து பஞ்சமி திதிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன், அதாவது தாண்டி அவர் வந்து அந்த கேந்திரங்களில் திரும்பும்போது தான், அஷ்டமி நவமியில் திரும்பும்போது தான், அஷ்டமி நவமியில் மாறும்போது தான் நான் வந்து அவரை வந்து தேவரே இதாகவே எடுப்பேன் அப்படிங்கிறதையும் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி இங்கே இந்த மேலே தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் வந்து பஞ்சமிக்கு ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் லக்னாதிபதியை பார்ப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. இந்த 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 இடத்துல லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். லக்னம் வந்து ராகு கேதுக்கள் லக்னத்தில் இருந்தாலும் ராகு லக்னத்தில் இல்லாமல் கேது தான் இருக்கிறார். கேது வந்து ஒரு ஒளித்திறன், அதாவது எதையும் கெடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத ஒரு கிரகம்ன்றதை அடிக்கடி சொல்றேன். ராகு கேதுக்கள் இருவருமே பாவர்கள் தான் என்றாலும் இங்கே மேஷ லக்னத்திற்கு குருவின் அணி லக்னங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய கேது, செம்பாம்பு என்று சொல்லப்படக்கூடிய குறைந்த தீமையை செய்யக்கூடிய கேது, எதையும் விருத்தி செய்யக்கூடிய கேது இங்கே இவருடைய லக்னத்தில் இருப்பது ஒரு நல்ல யோகமான அமைப்பு தான். இதே அமைப்புல ராகு அங்கே இருந்தார்னா அந்த லக்னம் பலவீனமானதுன்னு அர்த்தம். ராகு லக்னத்தில் இருக்கும்போது மேஷராகு சுபத்துவம் இல்லாத, குரு சுக்கர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இல்லாத ராகு கடுமையான ஒரு முன்கோபத்தன்மையமும் முன்கோபியாகவும் வார்த்தைகள் டபால் 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 அப்படியே நெருப்பு மாதிரி வந்து வீசக்கூடிய ஒரு தன்மையவும் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த அமைப்பு இல்லாமல் கேது தான் அங்கே இருக்கிறார். ஆக இங்கே கேது இருப்பது ஒரு நல்ல தன்மை தான். கேது இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஓரளவுக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மேஷ லக்னம்னால என்ன ஃபயர், மேஷ லக்னம்னாலே அவேசம், அவசரம், ஆவேசம், எதிலும் துடிப்பு, முட்டாள்தனமாக செஞ்சுட்டு யோசனை பண்ணுற டைப், இது எல்லாமே வந்து மேஷ லக்னத்திற்கு இருக்கும். இந்த குணங்கள் ராகு அதிகம் இருந்தால் கூடுதல் பாபத்துவத்தோடு இருக்கும். இங்கே கேது இருக்கிறதுனால இங்கே கூடுதல் பாபத்துவத்தை நான் சொல்ல மாட்டேன். ஆகவே லக்னத்திற்கு சுபர் பார்வை சுபர் தொடர்பு இல்லை என்றாலும் லக்னாதிபதிக்கு ஓரளவுக்கு சுபர் பார்வை சுபர் தொடர்பு இருக்கிறதுனாலையும் லக்னத்தில் கேது இருக்கிறதுனாலையும் இந்த ஜாதகம் கொஞ்சம் வலுவான ஜாதகம். சரி, அடுத்து நான் எப்போதுமே உனக்கு சொல்லிடுறேன், 5-9 குடையர்கள் வளர்த்துருக்கணும்னு சொல்லுவேன். அங்கே இங்கே வந்து 5 குடைய சூரியன் அங்கே 3 இடத்துல வந்து 9 இடத்தை பார்ப்பது ஒரு விதமான யோக அமைப்பு. அது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமாக இப்போ எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்டுக்கு வந்துக்கிட்டோம்னா, தசாபுக்திகளே ஒரு மனிதனின் இதை தீர்மானிக்கின்றன, வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறது அடிக்கடி சொல்றேன். தசாபுக்திகளே ஒரு மனிதனின் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்கின்றன. ஜாதகம் எத்தனை யோகமாக இருந்தாலும் எப்போது தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக உங்களுக்கு நடக்கிறதோ அப்போது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல பலனுள்ள ஒரு அமைப்பை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் விதி. அந்த அமைப்பின்படி தற்போது இவருக்கு நான் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற சனி திசை நடந்துகிட்டு இருக்குது. சனி வந்து ஆதிபத்திய விசேஷம் 10-11 கூடியவர், 11 இடம் அவருக்கு பாதகாதிபதி, 10 இடம் வந்து அவருக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னாலும் 11 இடம் வந்து அவருக்கு பாதக அமைப்புகள், 10 இடத்தோடு 11 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சனி வந்து இங்கே வந்து புரட்டாதி குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து 12 வீட்டில் மறைந்திருக்கிறார். மிக மிக முக்கியமாக இங்கே சாரநாதனாகிய பாக்கியாதிபதியாகிய சகலத்தையும் அனுபவிக்க கொடுக்கின்ற குரு இங்கே 8 இடத்தில் மறைந்திருக்கிறார். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இங்கே எட்டாம் இடத்துல அவர் குரு மறைஞ்சிட்டார். சரி, இதை எப்படி நீங்கள் எடுக்கிறது? இந்த ஜாதகத்தின் பலனை நீங்கள் எப்படி எடுப்பீர்கள் எடுப்பீர்கள் இந்த ஜாதகத்திற்கு மேம்போக்காக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், எட்டில் குரு மறைஞ்சிட்டாரு, எல்லாமே இதாக இருக்குது, லக்னத்தில் இருக்குது, அப்படி இப்படின்னு உங்கள் எண்ணம் வந்து அந்த நெகட்டிவாக தான் போகும். எட்டில் குரு மறைஞ்சிட்டார் அப்படி அப்படின்றது தான் போகும். ஆனால் இந்த இந்த பையனுக்கு நான் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படியே அந்த அந்த சுபத்துவ தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளும்போது, இந்த பையனுக்கு நான் சொன்ன அப்படியே அந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லாமே கரெக்ட் 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 கரெக்ட், ஐயா ஆமாங்க ஐயா, இது மாதிரி தான், இது மாதிரி தான், இது மாதிரி தான், இப்படி தான் போகும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு சுபத்துவ நிலைமையில் 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு. சரி, இங்கே நம்முடைய ஜோதிடத்தின் நாயகனும் இந்த லக்னத்தின் கதாநாயகனுமான, செவ்வாய் கிடையாது, 9வது அதிபதி குரு வலுத்திருந்தாலே மேஷ லக்னக்காரன் கொடுத்து வைத்தவன். அவன் அங்கே ராசி லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தாலே மிகப்பெரிய மேன்மையான அமைப்புகள் இருக்கும். குரு பார்வை, குருவின் தொடர்பு எந்த ஒரு நிலையிலும் கிரகங்களையும் ஜாதகத்தையும் தூக்கி நிறுத்தும் என்பதை நம்முடைய சுபத்துவத்தின் அடிப்படை அமைப்பில் மிக வலுவாக சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்ற அமைப்பிலே இங்கே ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது பாருங்க. சனியை குரு பார்க்கிறார், செவ்வாயை சந்திரன் பார்க்கிறார். ஒரு நல்ல ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தே தீரும். சரி, சரி, அவயோக திசைகளாக வந்து விட்டன. அப்ப இந்த பையன் என்ன, கீழே விழுந்துருவாரா? சரி, இந்த அமைப்பில் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற குருவுக்கு சிறிது பலவீனம் இருக்கின்றது என்பது உண்மைதான். எட்டாம் இடத்தில் மறைகின்ற குரு தன்னுடைய காரகத்துவங்களை, பாக்கியத்தை தன்னுடைய தசையில் கொடுக்கறதற்கு இயலாம போய்வார். ஏன்னா பாக்கியத்திற்கு அவர் 12 மறைகிறார், லக்னத்திற்கு 8 மறைகிறார், பாக்கியத்திற்கு 12 மறைகிறார். அப்போது அப்ப அங்கே என்ன நடக்கும், நிச்சயமாக குரு பலவீனமாகத்தான் இருக்கிறார் என்று அர்த்தம். சரி, இந்த பலவீனம் எவ்வாறு மறைவு, இந்த பலவீனத்துடைய மறைவு கணக்கை, இந்த பலவீனம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் இங்கே எப்படி எடுக்க வேண்டும்? சரி, இங்கே குரு 8 மறைந்தாலும் அவருடைய நண்பரின் வீட்டில் இருக்கிறார். விருச்சிகம் அவருக்கு பிடித்த வீடு, நண்பரின் வீட்டில் இருக்கிறார். மேஷமும் விருச்சிகமும் அவருடைய நண்பர் வீடு, இது வந்து 18 வீடு, அது வந்து சிம்மம் வந்து 18 வீடு, ஆகவே அவர் கடகம் உச்ச வீடு, ஆக அவருடைய நண்பரின் வீட்டில் இருக்கிறார். நண்பரின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் 8 வீட்டில் சுப ஆதிபத்தியங்களை அவர் செய்வார். அடுத்ததாக மிக மிக முக்கியமாக அவர் அனுஷம் 4 பாதத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். ஆகவே குரு இங்கே 8 ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்தோம். நல்ல ஜாதகத்தை பாருங்க, கட்டம் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கே இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அவயோக தசை அமைப்புகளை எப்படி கணக்கு போடுவது, எப்படி வந்து ஒரு தசாபக்திகளை ப்ரெடிக்ட் பண்ணுறது, விதிகளை மீறி எப்படி வந்து ஒரு இதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஜாதகம்ன்றதுனால தான் எடுத்தேன். அதாவது லக்னாதிபதி நான் சொல்லுகின்ற சில விதிகள் இதில் பொருந்தி வருகின்றன. இந்த 25 வாலிபன் எதிர்காலத்தில் 78 வரைக்கும் அவயோக தசையில் இருக்கப் போகிறார். ஆனால் இவர் நன்றாக இருக்கப் போகிறார். எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்காகத்தான் இங்கே வந்து இந்த இது. குரு அவயோகர்களான சனி, புதன், சுக்கிரன் 3 வரையும் பார்க்கிறார். நல்லா பாருங்க, குரு தன்னுடைய 5 பார்வையால் 12 இடத்தில் இருக்கின்ற சனியை பார்க்கிறார். தன்னுடைய 7 பார்வையால் புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். இங்கே மிக மிக முக்கியமான ஒரு முக்கோண அமைப்பு உண்டாகிறது. அதாவது சனி, குருவின் பார்வையை வாங்கிய சனி தன்னுடைய 3 பார்வையால் புதன் சுக்கிரனை பார்க்கிறார். சனி பார்வை கெடுக்கும் என்று சொல்கிறார். அப்ப இங்கே குருவின் பார்வை வாங்கி குருவின் வீட்டில் இருக்கின்ற சுபத்துவ சனி, பாயிண்ட் வந்துருச்சா? குருவின் பார்வை, குருவின் வீடு, அது வந்து ஒரு நல்ல சுபத்துவ அமைப்பு. குருவின் பார்வையை வாங்கி குருவின் வீட்டில் இருக்கின்ற சுபத்துவ சனி தான் அந்த 3 பார்வையாக அவர்களை பார்க்கிறார். குரு நேரடியாக வலிமை இழக்காத நிலையில் 8 இங்கே குரு ஆட்சியாக இருக்கிறார் என்றதான் அர்த்தம். 8 வீட்டில் இங்கே குரு ஆட்சியாக இருக்கின்ற நிலைமை அப்படிங்கிறத மிக மிக முக்கியமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள இருக்கின்ற அனைவருக்குமே நான் சொல்லுகின்ற இந்த அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு புரியணும். ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, 8 இடத்தில் இங்கே அவர் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமை. ஏனென்றால் அவர் இங்கே 8 இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறார். நட்பு வீட்டிலிருந்து வர்க்கோத்தம நிலையில் இருக்கின்றார். அவருக்கு வேறு எந்த விதமான பாப தொடர்புகளும் இல்லை. பாப தொடர்புகள் இல்லை. அவர் வந்து அதே நேரத்தில் வக்கர நிலைமை நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். பெரிய 8 வக்கரம் இருந்தால் இருந்துட்டு போகுது. சூரியனுக்கு 6 இடத்தில் அவர் இருக்கிறது வக்கர நிலைமை தான். சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற பஞ்சபூத கிரகங்களில் குருசனி செவ்வாய் வந்து நிச்சயமாக சூரியனுக்கு 6, 7, 8 குருசனி செவ்வாய் இருக்கும்போது வக்கர நிலைமையை தான் அவர்கள் அடைவார்கள். ஆயினும் வக்கர நிலைமையை நான் வந்து பெருசாக சொல்கிறதில்ல. நீங்கள் தான் வந்து வக்கர நிலைமைகளை பற்றி மிகப்பெரிய ஒரு பயப்படுறீங்க. உங்களுடைய கமெண்ட்களை படிக்கும்போதே எனக்கு தெரியுது. இந்த இடத்தில் அவருடைய வக்கரத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன். சரி, இந்த அமைப்பில்
எட்டாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதியாகிய 10-11 கொடிய சனியின் சாரம் வாங்கிய குரு 8 அதிநட்பு வீட்டில் மறைந்து அம்சத்தில் வர்க்கோத்தம நிலை பெற்று ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். ஆக 8-12 இடங்கள் சுபத்துவம். அப்போ அந்த பையனுக்கு வந்து என்ன வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் அந்த பையனை வந்து நகர்த்தி எப்போ இந்த சனி தச புதன் பக்தி அமைப்பு இல்லை அதுக்கடுத்து நான் சர அமைப்புகளுக்கு வந்துடுவேன், 8-12 இட தொடர்புகளுக்கு வந்துடுவேன், அவர் வெளிநாடு போவாரா வெளிமாநிலம் போவாரான்னு அதை பற்றி இப்போதைக்கு கவலை வேண்டாம். இந்த ஜாதகத்தின் குவாலிட்டி அவயோக திசையில் இப்போ அவர் நல்லா இருப்பார் அப்படிங்கிற விளக்கத்தை மட்டுமே இங்கே வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக இங்கே புனித பார்வை தந்து அவயோக கிரகங்களை சுபத்துவப்படுத்தி நல்ல தன்மைகளை தர வைக்கக்கூடிய குருவிற்கு உண்மையில் பார்வை அமைப்பு இருக்கின்றதா, பார்வை இருக்கின்றதான்றது ரொம்ப முக்கியம். 8 மறைஞ்சாலும் அவருக்கு பார்வை இருக்கும், அந்த பார்வையின் அளவு எவ்வாறு இருக்கும்? இங்கே குரு சனியால் பார்க்கப்படவில்லை, அவருடைய நண்பரான செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். வீடு கொடுத்த செவ்வாய் அவரை பார்க்கறது தப்பே இல்லை, அது வந்து குருமங்கல யோக டைப்ல வந்துடும். இந்த ஜாதகத்தின் லக்னாதிபதியும் 8 அதிபதியுமான செவ்வாய் அதிநட்பு வீட்டில் அவர் அந்த செவ்வாய் எந்த இடத்துல எப்படி இருக்கிறார், அதாவது குறிப்பாக இன்னொன்றையும் சொல்லிடுறேன், குறிப்பாக என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா மிக மிக முக்கியமாக ஒன்றை சொல்லுவேன். ஒரு கிரகங்கள் எந்த நிலையில இருக்கின்றது, எந்த ஒரு விதமான மன நிலைமையில அந்த கிரகங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க வந்து செவ்வாய் எந்த நிலைமையில் இருக்கிறார் பாருங்க, அருமையான ஒரு அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு, தனித்து இருக்கிறார், அவர் அங்கே ராகு கேதுக்களோடு சேரல, ஒரு அவஸ்தையான நிலையில அவர் இல்லை. ஒரு அவஸ்தையான நிலையில் இல்லாமல் நீங்க வந்து ஒரு நண்பருடைய வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அப்போ உங்களுடைய மன நிலைமைகள் எப்படி இருக்கும், ரொம்ப நல்ல சந்தோஷமா பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மனமும் உடலும் குளிர்ந்து நல்ல நிலைமையில இருக்கும்போது உங்களுடைய பார்வை தீட்சண்யமாக ஒரு முகம் ஒரு கம்பீரமாக ஒரு நல்ல அமைப்புல இருக்கும். அப்ப அந்த நல்ல அமைப்புல இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், நிச்சயமாக அந்த சிச்சுவேஷன்ஸ் சுற்றுப்புற சூழல் நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் அப்படியே நீங்கள் ஜோதிடத்தில் கொண்டு வந்துடணும். இங்கே செவ்வாய் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், அவன் தன்னுடைய 4 பார்வையாக குருவை பார்க்கிறார் அப்படின்னாலும் செவ்வாயின் பார்வை இங்கே குருவை சந்தோஷப்படுத்துமே தவிர, குருவை குளுமைப்படுத்துமே தவிர, ஒரு பாவரின் பார்வை அட்டமாதிபதியின் பார்வை, அட்டமாதிபதி பார்வை தான், ஆனால் அதை சுகத்துவ அட்டமாதிபதி. எட்டாம் இடம் கெடுதல் தான், அதே 8 இடம் கெடுதல் மட்டுமல்ல, அந்த 8 இடத்தின் சுப விஷயங்கள் சில சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்கிறேன், எதிர்பாராத அதிர்ஷ்டம், அனைத்தையும் முயற்சியோடு சக்சஸ் செய்து காட்டுதல், அனைத்தையும் முயற்சியோடு செய்து காட்டுதல், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் பங்கு சேர்ந்த எங்கு சேர்ந்த எல்லாம் வந்துடும், வெளிநாடு வெளிநாடு வாழ்க்கை, இந்த மாதிரியான அத்தனை சுப விஷயங்களும் 8 இடத்தில், ஆயுள் அத்தனை விஷயங்களும் அதில் அடக்கம்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 8 இடத்தின் சுபத்தன்மையை தருகின்ற அமைப்பில் அங்கே இருக்கிறார். பொதுவாகவே வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்க, கிரகங்கள் பரவலாக ஒரு கேலக்சி அமைப்பில் இருந்தாலே அது நல்ல ஜாதகம்னு சொல்கிறேன். இங்கே சனி குருவின் வீட்டில் தனிச்சிருக்கிறார், அவருக்கு வந்து எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லை. லக்ன 7 ராகுகதுக்கள் வந்துச்சு, அது கொஞ்சம் தப்பு தான், அது வந்து மனைவியை வந்து கெடுக்காது, அந்நிய பெண் அப்படி இப்படின்னு கொடுக்கும், அது இதுக்கு தேவையில்லை. 2 வீட்டில் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள், இங்கே சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள், இங்கே பாவ தொடர்புகள் எதுவுமே இல்லை. அவரை அந்த சுக்கரனையும் புதனையும் பார்க்கின்ற சனி அவர்களுக்கு நண்பர், அந்த சுக்கரனையும் சனியையும் பார்க்கின்ற சுக்கரனையும் புதனையும் பார்க்க தன்னுடைய 3 பார்வையால் பார்க்கின்ற சனி அவர்களுக்கு நண்பர். அந்த சனியும் குருவின் சுப வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் சுபத்துவமாகி பார்க்கிறார். அப்போ அந்த லிங்க் பாருங்க, சுக்கரனும் புதனும் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். சூரியன் அவருக்கு அவரை நண்பராக நினைக்கக்கூடிய இவருடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார், தனித்து இருக்கிறார், அவர் ராகு கேதுக்களோடு சேரவில்லை, சனியின் பார்வை வாங்கவில்லை. சூரியன் செவ்வாயோடு சேர்ந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, குருவின் பார்வையும் கிடைக்கல அவருக்கு, சனியின் பார்வையும் கிடைக்கல குருவின் நல்லதையும் அவர் நல்லதும் அவருக்கு கிடைக்கல, கெட்டதும் அவருக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் அதே சூரியன், இந்த சூரியன் தனித்து நல்லதையும் கெட்டதையும் இல்லாத ஒரு நியூட்ரலாக இருக்கின்ற சூரியன் அம்சத்தில் விருச்சிகத்தில் அமர்ந்து குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். ஆக அம்சத்தில் இப்படி ராசியில் கணிக்க முடியலன்னா டக்குன்னு அம்சத்துக்கு வந்துடணும். அப்போ அம்சத்தில் வந்து குருவோடு சேர்ந்து மிக சுபத்துவ அமைப்பில் அவருக்கு பிடித்த நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆக சூரியனும் வலுவாக இருக்கிறார்.
அடுத்து நெக்ஸ்ட் கீழே வந்துருங்க. செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு பாப கிரகம் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் சொல்றேன். ஆனால் அவரே லக்னாதிபதியாகி இருக்கும்போது அது ஒரு அதிநட்பு வீட்டில் சந்தோஷம் சூழ்நிலையில் அவருக்கு பிடித்த குழுமை நண்பரான நெருப்பை தணிக்கக்கூடிய நெருப்பு கிரகமான செவ்வாயை நீரூற்றி அணைத்து நெருப்பை அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய குழுமை கிரகமான நீர் கிரகமான சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். இப்போ இதே சந்திரன் வந்து இன்னும் பௌர்ணமி சந்திரனாகவோ இன்னும் அதிக ஒளிபுரந்திய சந்திரனாகவோ இருந்தால் ஜாதகம் அப்படியே டாக் லக்னாதிபதிக்கு கிடைத்த பார்வை லக்ன லக்னத்தை குருகுரு பார்த்தாச்சுன்னா விஐபி ஜாதகம் தான். ஆக கிரகங்கள் பாருங்கள், ஒரு கிரகமளிகா யோக அமைப்பில் அப்படியே 11ஆம் இடம் 12ஆம் இடம் லக்னம் 2, 3 அப்படியே பரவலாக ஒருவரை ஒருவர் இதாக பார்த்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. ஆக ஒரு அமைப்பில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றன, ஒரு நட்பு சூழலில் இருக்கின்றதவா பகை சூழலில் இருக்கின்றனவா, எந்த நிலையில் நட்பு கிரக அமைப்பில் இருக்கின்றதா பகை கிரக அமைப்பில் இருக்கின்றதா எந்த கிரக அமைப்பில் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் ஒரு கிரகம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து உதாரணமாக புரிஞ்சுக்கணுமே தவிர சனி திசைக்கு அடுத்து புதன் திசை அவருக்கு நடக்கும். அப்போ அந்த புதன் வந்து ஒரு அவயோக கிரகம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சனி திசைக்கு அடுத்து புதன் திசை. இன்னொன்று அதோட மிக மிக முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா மேஷ லக்னத்திற்கு வரவே கூடாத புதன் திசை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 3-6 ஒரு புதன். அப்போ அந்த 3-6 புதன் திசை கூட இவருக்கு நன்மைகளைத்தான் செய்யும். எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த புதன் வந்து 4ஆம் அதிபதியான சந்திரனுடைய ஓரளவுக்கு ஒளிபுரிந்திய சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திர சாரத்தில் தன்னுடைய நண்பரான சுக்கரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவம் உள்ள ஒரு கிரகம் என்ன புதன் தான். அப்போ புதன்னா புதனுடைய துறைகளில் தான் இவர் இருக்க போகிறார்னு அர்த்தம். சாஃப்ட்வேர் மாதிரியான ஒரு கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான ஒரு புதனுடைய துறைகளில் தான் இருப்பார். கண்டிப்பாக புதனுடைய துறைகள் அமைப்பு நிச்சயமாக அவருக்கு அதில் தான் இருக்கிறார். ஏன் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, புதன் அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் திசை தொழில் அமையும் அப்படின்றத சொல்கிறேன். ஆக மிக முக்கியமான மத்தியம பருவத்தில் 34 வயசுலேருந்து 71-51 வயசு வரைக்கும் வரக்கூடிய ஒரு புதன் திசை எந்த அமைப்பில் இருக்கிறது, நல்ல சார அமைப்பில் இருக்கிறது. 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலிருந்து ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிற சுபத்துவ புதந்தசை இவரை ஒரு நல்ல மேன்மையான அமைப்புள்ள தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர நிச்சயமாக அவருக்கு வந்து கெடுபலன்களை இந்த புதந்தசை செய்யாது. ஏன்னு சொன்னால் அந்த சுபத்துவத்திற்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே கட்டுப்பட்டது. ஒரு ஜாதகம் இதே நேரம் இங்கே ராகுவோடு சேர்ந்திருந்தார், ரோட்டு கொண்டு வந்துடும். சனியோடு சேர்ந்திருந்தார், ரோடு. இந்த சனி பாபத்துவமாகி பார்த்தார், கடுமையான கெடுபலன்களை செய்யும். இந்த சுபத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே டக்குன்னு அந்த பளிச்சுன்னு பலன்னு சொல்லிடலாம். ஆக இங்கே புதன் சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் அவர் இணைந்திருப்பது அவருக்கு மிகவும் பிடித்த சுக்கரன். அந்த சுக்கரனின் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். இங்கே 3, 6, 10, 11 நட்பு வீட்டில் இருப்பார்னு சொல்கிறேன் இல்லையா. இங்கே அவர் 2ஆம் வீடாக இருந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறார். அவருக்கு பிடித்த மிகவும் பிடித்த சுக்கரனுடைய நட்பு வீட்டில் இருப்பது மிகவும் பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இந்த புதந்தசை 51 வயசு வரைக்குமே அவருக்கு நல்ல பலன்களை செய்யும். இரண்டாவதாக கேது வந்தது. கேது செவ்வாயை போலவே பலன் தருவார். அவர் அங்கே செவ்வாய் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வலுவாக இருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாயை போலவே வேலை செய்வார். அந்த 51 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் அந்த செவ்வாயின் 2 ஆதிபத்திய பலன்களும் நடக்கும். அட்டமாக இது 58-55 வயசுக்கு மேலே ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். 8ஆம் அதிபதி ஓரளவு சுபத்துவமாகி 8ஆம் வீட்டையே பார்த்தாலும் அந்த ஹெல்த் 8 கடன் நோய் எதிரியே 55 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் கொடுத்தே தீர்வார். அதனை அடுத்து 58 வயதிற்கு பிறகு 2ஆம் அதிபதியாகிய சுக்கரன் அந்த மாரகாதிபதி மாரக பாதகாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய அவர் அங்கே மாரக வீட்டில் அமர்ந்து ஆயினும் அவர் வந்து 3-6 புதனுடன் சேர்ந்து சிறிது பாபத்துவமாகி ஆதிபத்திய ரீதியில் சிறிது பாபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கிறனால அந்த 78 வயசு வரைக்குமே அவருக்கு ஒரு நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பார். இதுதான் வந்து அவயோக திசைகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத அவர் கணிக்கிறதுக்கான அமைப்பு. ஒரு வித்தியாசமான ஜாதகம்ன்றதுனால சொன்னேன். எப்போவுமே மேஷ லக்னத்திற்கு சனி புதன் கேது சுக்கரன் இந்த சனி புதன் சுக்கரன் இந்த 3 கிரக திசைகளும் வரக்கூடாது, அப்படி வர்றவர் நல்ல கொடுத்து வைத்தவர் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற நானே இந்த அமைப்பின்படி எப்போது இந்த சுபத்துவ சூட்சமோட விஷயங்களை புரியும் போது நட்பு வீட்டில் இருக்கிறது சுபர் வீட்டில் இருக்கிறது சுபரோடு சேர்ந்து இருக்கிறது அந்த நிலைமையில் வரும்போது அந்த கிரகங்கள் நல்ல பலனை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகத்தை இன்றைக்கு எடுத்து உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஆகவே இந்த ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக தெரிந்தாலும் நல்ல பலனை தரக்கூடாத கிரகங்கள் எப்போது நல்ல பலனை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகம் இருக்கும். இதோட இதை புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நிச்சயமாக அடுத்த வீடியோவில் வந்து அவர் ஏற்கனவே ஒரு நேயர் கேட்ட மாதிரி சூரிய சந்திரர்கள் எப்போது வந்து நெகட்டிவான பலன்களை தருவார்கள், அப்பா அம்மா வந்து இருந்தும் இல்லாத நிலைமை என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு இதே மாதிரியான ஒரு ஜாதகத்தை விளக்கமாகவே ஒரு இதில் போடுறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.